வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் சென்னையிலிருந்து வரேன். எம்பெருமான் முருகன் சரவண ஜோதியை நமோ நம்ம, சர்க்குருநாதா நமோ நம்ம, ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக ரங்கநாத சுவாமிகளுக்கு அரோகரா. நான் அந்த ஓங்காரக்குடியலுக்கு ஒரு 10 மாதத்திற்கு முன்பாக வர வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. இது எப்படி கிடச்சிதுன்னா, என்னுடைய மனைவி கோகிலா ராணி, இவங்க பேர் என்னுடைய மாமியார், அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. தன்னுடைய மகனுடைய ஒரு பக்ரைனுக்கு போயிருந்தாங்க. அங்கே போயிருக்கும் போது ஒரு திருமண விழாவுக்கு போன இடத்துல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு அது பெரிய ரணமாகி அங்கே சிகிச்சைக்கு பிறகு அங்கே நலமாக முடியலன்ட்டு மீண்டும் சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து அவங்க இருக்கும்போது நாங்கள் என்னுடைய மனைவி வந்து அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும் சிகிச்சையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தும் கடைசியில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இடது கால் வெட்டப்பட்டு கொடூரமாக அவங்களுடைய மரணம் வந்து ரொம்ப இவங்களை பாதிச்சிருச்சு, மனசை பாதிச்சிருச்சு. மனசு பாதித்த பிறகு உணவு எடுத்துக்கிறதில்ல, நீர் எடுத்துக்கிறதில்ல, எந்த சிந்தனையும் இல்லாமல் இதாக இருந்தாங்க. ஒரு 34 ஆண்டுகளும் திரைப்படத்துறையில் இருக்கேன். ஒரு 300 தொலைக்காட்சியில் நடிச்சிருக்கேன். 30 படங்கள் பண்ணியிருக்கேன். அதே போல் படங்கள் விநியோகஸ்தர் பண்ணிகிட்ருக்கேன். படங்களுக்கு ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த காலகட்டத்தில் என்னுடைய பணி விஷயமாக காலையில் விட்டுட்டு போனேன்னா நைட்டு வந்தனாலும் அப்படியே சோர்ந்து கிடப்பாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நாளும் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. சரி, நமக்கு துணைவியாக இருக்காங்க, இவங்களை விட நமக்கு பெருசு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவங்களை பண்டிகையில் வச்சு ஒவ்வொரு இடமா போனோம். ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன், எம்பெருமான் முருகன். அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு இவங்க எப்படியா நலமாகணுன்ட்டு இருக்கும் போது ஐயாவுடைய புகழ், ஐயாவுடைய பெருமை எனக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிந்தது. ஆனால் 10 மாதத்திற்கு முன்பாக தான் என் மனைவியோட இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. என் மனைவியை கூட்டிகிட்டு வந்தேன், ஐயாவை தரிசனம் கிடச்சிச்சு. ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா பேசாமல் அடந்தியாக இருக்கு, நல்லா பேசுவாங்க, நல்ல இலக்கியம் இருக்குது, நல்லா படித்த பொண்ணுங்க, எம்ஏ படித்த பொண்ணுங்க ஐயா, பல்வேறு கைவினைப் பொருள்லாம் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது, இருந்தாலும் இவங்களுடைய தாய் இறந்த துயரத்தில் மன அழுத்தத்தில் பேச மாட்டேங்கிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஐயா சொன்னார், நீங்கள் இருங்கப்பா, நான் சொல்லும் போத போங்கனார். தொடர்ந்து காலையில் வருவோம், ஐயாவை தரிசனம் பண்ணுவோம், பிரசாதம் கொடுப்பாங்க, கொடுப்பேன், ஒருவா சாப்பிடாங்க வேணான்ருவாங்க. 18 நாட்கள் ஐயாவுடைய ஆசீர்வாதம், எம்பெருமான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் 18 நாட்களுக்கு பிறகு எனக்கும் என் மனைவிக்கு திருமணம் ஆகி 13 வருஷம் ஆகுறது. அந்த 13 வருஷத்துக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க வந்தாங்க. அதுக்கு ஆறுமுக அரங்க மகா தேசிக ரங்கநாத சுவாமிக்கு, ஐயாவுக்கு என்றென்று கடமைப்பட்டிருக்கேன். கருணையின் திருவுருவில் முருகன், அந்த முருகனையே இங்கே அரங்கனை நாங்கள் நான் கண்கூட கண்டேன். உனைப்பாடும் தொழிலின்றி வேறொன்றில்னு டிஎம்எஸ் பாடின மாதிரி இப்போ நான் பாடுவேன். எப்போ பார்த்தாலும் ஐயாவை நினச்சிட்டு, உன்னை பாடும் தொழிலின்றி வேறில்லை அரங்கா, உன்னை இன்றி என்னை காக்க யாரும் இல்லைன்ட்டு அந்த எம்பெருமான் ஆறுமுக அரங்கனை நாளும் நினைத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ தொடர்ந்து இந்த 10 மாதமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முத நாள் தாயை பிரிந்த குழந்தை தாயை பார்த்தா எப்படி ஓடி வருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த 10 மாதமாக 4 மாதம் தவறாது ஐயா வந்து தரிசனம் பண்ணுறேன். நாளும் ஐயா வந்து எங்களை குழந்தைய தான் பிள்ளையே பார்க்குற மாதிரி, வந்துட்டிங்களா சென்னை பிள்ளையா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு மனமாற இங்கே எல்லோரும் கேட்பாங்க. உங்ககிட்ட மட்டும் ஐயா இப்படி பேசுகிறாரு, இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறாரு. கடந்த மாதத்துக்கு முந்த மாதம் சொன்னார் ஐயா, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஐயா இப்படி எழும்பி பார்த்து, மகளே உனக்கு நான் இறக்கப்படுறேன், இங்கே இருக்கிற குடியில் வந்து நிர்வாகி பொறுப்பில் இருக்கிற ஐயா ரவினர் இத்தனை வருஷத்தில் யாருக்குமே சொல்லாத ஒரு வார்த்தையே ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நான் திரைப்படத்தில் இருக்கிறேன், போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஐயா, ஐயா உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் ஆவணப்படம் எடுக்கணும், உங்களை பற்றி இந்த பட்டி தொட்டியெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க கிராமத்தில் ஐயா உங்கள் பெருமையை சொல்லு. அப்படியா ஐயா என்னை பற்றி சொல்ல போறியா, சொல்லியா என்னையா சொல்லுவேன். ஐயா நான் வந்து சினிமாக்காரன், சினிமா எடுக்கிறேன்னு சொல்லி நான் பேசலை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்கே பிறந்தீர், எப்படி பிறந்து, எந்த தாயின் வயிற்றில் பிறந்து இன்றைக்கி இந்த மகானாக நீங்கள் அவதரித்ததெல்லாம் நான் மக்களுக்கு சொல்லணும் ஐயா. அது மாத்திரம் இல்லையா, படித்தவருக்கும் பாமரருக்கும் உண்மை பற்றி தெரிவதற்கு ஐயா வில்லுப்பாட்டெல்லாம் இப்போ சொல்லி கற்று வச்சு நான் படிக்கணும்னு மனமலன்னு கடகடன்னு குழந்தை மாதிரி சிரித்தார். நீ என்ன வேணுமோ பண்ணியா அப்படின்னு ஆசீர்வச்சார். அந்த ஆறுமுக அரங்க மகா தேசிகனை எனக்கு அகவை 52வது. இந்த 52 வயதில் முருகனை வழிபட்டு கொண்டிருந்தேன். அந்த முருகனை இந்த ஆறுமுக அரங்கனாய்
நான் காட்சி பெற்றேன். என் வாழ்நாள் முழுவதை இந்த உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆறுமுக அரங்கனின் பெயரையும் புகழையும் சொல்வேன், ஐயனை தரிசனம் பண்ணுவேன். இன்னும் என்னை போல என் வாழ்க்கையில் நாம் பட்ட துன்பம், என்னுடைய இன்னல்கள், இடையூறுகள், இந்த துன்பத்துக்கெல்லாம் ஐயன் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, வேறு ஒன்றும் சொல்லலை, புலால் உண்ணாதீங்க. அருமையான விஷயம் என்ன சொல்கிறாரு, புலால் உண்ணாத, உயிர் எடுத்து அனுப்பிச்சலை. வடலூர் வள்ளலார் சுவாமிகள் என்ன சொன்னாரோ அதே தான் ஐயா சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஐயாவின் அவதாரமே, முன்ஜென்ம அவதாரமே ஐயா ராமலிங்க ஐயாவில் தான் வந்திருக்கார். எங்கே காக்கும் கடவுள் அப்படின்னா ஐயா ஆறுமுக அரங்கமகா தேசிகள். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, தயவு செய்து முருகா என்றால் அருள் உண்டு, முருகா என்றால் காக்கும் கடவுள். இன்றைக்கி எங்கே வேணுமாலும் அதான் காணும் இடத்துலலாம் குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பாங்க, அங்கே சிலையாக இருப்பார். அவரை உயிரோடு அவர் காட்சி பார்க்கணுன்னா தயவு செய்து மக்களே, இந்த தொலைக்காட்சி நான் சினிமாக்கார காசு பணம் வாங்கிக்கிட்டு நான் பேட்டி கொடுக்கல, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை உலக தமிழ் மக்களுக்காக சொல்கிறேன், அத்தனை பக்தர்களுக்கு சொல்கிறேன், பொய் வேஷம் வேண்டாம், காசி ராமேஸ்வரம் கால்நடையாக போக வேண்டாம், அழகு குத்த வேணாம், அங்கே அங்கே பிரதர்சனம் பண்ண வேண்டாம், ஐயனை தரிசனம் பண்ணுங்க, உள்ளத்தை அன்புமயமாக்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐயனுடைய அருளால் தீராத பிரச்சனைகள் தீரும், வியாதிகளும் குணமாகுங்கிறத நான் பரிபூர்ணமாக சொல்கிறேன். அனுதினமும் சுற்றி இருக்கிற 28 கிராமம் பக்கம் இருக்குது இந்த துறையூரை சுற்றி, பச்சைப்பெருமம்பட்டி, ஆலத்தரம்பட்டி, மையம்பட்டி, கொப்பம்பட்டி, கோட்டைப்பாளைய, உப்பிளியாபுரம், இப்படின்னு எரகுடி, இத்தனை ஊர் இருக்குது. இத்தனை ஊரில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற பசுமாட்டுக்கு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. காஞ்சி மகா பெரியவாக்கு பிறகு உயிரிடத்தில் மனிதர்களிடத்தில் அன்பு காட்டுற ஒரு மகானை நான் பார்த்தது ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தான். பசுமாட்டுக்கு வந்து காலையில் பசுந்தீவனம் கொடுக்குறாங்க, இது எங்கேயுமே பார்க்காத ஒரு பெரிய சிறப்பு. அது மாத்திரம் இல்லாமல் அதை காலையில் கஞ்சி அருட்கஞ்சின்ட்டு இங்கே பேருந்து நிலையத்தில் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, துறையூர், பெரம்பலூர், மணச்சநல்லூர், நாமக்கல், இன்று பல்வேறு இடங்களில் அருட்கஞ்சி நம்ம தொண்டர்கள் செஞ்சிட்ருக்காங்க, அற்புதமாக தன்னார்வ சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஓங்காரக்குடியில் காலை உணவு, பகல் உணவு, வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார பசி உண்டு, ஐயாவின் அருளையும் பெற்று இன்றைக்கி நல்லா வந்துட்டுருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் ஐயாவுடைய பெருமையை சொல்கிறேங்கிறத விட என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், என் மனைவிக்கு கூட 3 சகோதரர் இருக்காங்க, சொத்து இருக்குது, சொந்த வீடு இருக்கு சென்னையில் பல்லாவரத்தில், நாங்கள் சொத்தை பார்க்கல, சுகம் பார்க்கல. ஐயாவுடைய அருளை படித்த பிறகு என்னை விட பெரிய பாக்கியவான், என்னை விட கோடீஸ்வரர், என்ன மேலே பெரிய பணக்காரன் யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஐயாவின் அருள் ஒன்று போதும், நமக்கு தீராத பிரச்சனை தீரும், துன்பம்லாம் நம்மளை விட்டு விலகுங்கிறதுல இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கப்படுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மனமுருக இந்த எம்பெருமான் ஆறுமுக அரங்கனை நம்ம தரிசித்தோம்னா நம்முடைய துன்பம் விளங்கும், பரிபூர்ண வாழ்க்கை இருக்கும், நாமும் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யணுங்கிற அற்புதமான மகத்துவத்தை கொடுத்த ஒரு மகானை தரிசித்த பாக்கியம் எனக்கு கிடைச்சத. இன்னொரு விஷயம் சொல்லலாம், இங்கே வருகின்ற பொழுது பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வராங்க. இங்கே வந்துட்டால் ஒரு தாயின் குழந்தைகளை போல் நாங்கள் ஒன்றா பழகியிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை 48 மணி நேரமோ, ஒரு நாளே தங்கியிருந்தாலும் கூட எல்லோரும் வந்து வந்தோடனே அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு ஒருவருக்கு ஒருவருக்கு ஏற்கனவே முன்பின் பழகின மாதிரி. ஒரு திருமண விழாவுக்கு போனால் கூட யார் இவங்க அப்படி இந்த பகட்டை பார்ப்பாங்க, இங்கே பகட்டெல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒரு தாய் குழந்தைங்க, ஒரு வீட்டில் வாழ்ந்த பிள்ளைங்க மாதிரி ஒற்றுமை அரவணைப்பு அது இங்கே பார்க்க முடியுது. மற்ற இடங்களில் எப்படியோ தெரியல, இங்கே வந்தோம்னா எந்த மாவட்டத்தை தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, வந்தவங்கனா ஒரு தாய் வீட்டில் பிறந்தவங்களா, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரர்களாக பழகிக்கிறோம், கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். நேற்று நடந்த விஷயம் என்ன, எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ நான் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்பேன், இது வந்து உண்மைங்களா, ஐயா அருள் கிடச்சிருக்கேன், ஆமாங்க அப்படின்ட்டு. இன்னும் வந்து நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறோம், ஏதோ எல்லோரும் சொன்னாங்கன்னு அப்படி பார்க்க வந்தோம், வந்த பிறகு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக நாங்கள் 10 மாதம் வந்திருக்கும் போது நாளுக்கு நாள் புதியவர்கள் வந்துட்டுருக்காங்க, பழையவர்களும் பழைய அன்பர்களும் வந்துட்டுருக்காங்க, அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் இப்போ என்னுடைய கருத்துக்களோட இப்போ ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் நான் இப்போவிட இருக்கப்பட்ட படங்கள் என்னை விற்பனையாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அது கடந்த மாதிரில சொல்ல அதை அவங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவோம்பானே. நான் இங்கேருந்து போகிறேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்கிறார், யார் என்னோடய படத்தினுடைய கேமராமேனு, ஆனால் நான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டேன், அந்த படத்தை நானே வாங்கிக்கிறேனே, அது ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடலானே, இந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதை வேலையை முடிச்சிடலான்னு சொன்னார். அது எனக்கு பெரிய பெருமை, அந்த பணம் வந்துடும். இப்போ புதிய படம் எடுப்பதற்காக ஐயாட்ட ஒரு உத்தரவு கேட்டேன், அதுவும் நீ செய்ட, உனக்கு இனிமேல் என்ன தடையும் இல்லைடா, நீ செய்டானார். இங்கே இறைவனுடைய அருளால் எல்லாம் போயின்னு இருக்கு. ஆக இங்கே இந்த அருளாளர்கள் இங்கே வராங்க, பல்வேறு மாவட்டத்துக்காரங்க வந்தாலும் கூட பழகும் விதம்
ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஞான திருவடி ஒரு அற்புதமான புக்குங்க. அதில் பாருங்கள், ஐயா வந்து ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் இந்த ஞான திருவடின்னு பார்த்தீங்களா, ஐயா மாதம் மாதம் வந்து இதற்கு முன்பாக ஐயா இந்த குடியில் ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் நிறைய உபதேசம் பண்ணியிருக்காரு, நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்காரு, சொற்பொழிவு நடத்தின எல்லாமே இப்போ சிடி வாயிலாகவும் வந்திருக்கு. அந்த சிடி மூலமாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஞான திருவடி இந்த புக்கு வந்து மாதம் மாதம் வருது. இந்த புக்கில் ஐயா ஏற்கனவே பேசப்பட்ட அருளுரைகள், அந்த அருளுரைகள்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. அற்புதமான அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா திருஞான சம்பந்தர் சொன்னது, கருவூரார் சொன்ன விஷயங்கள், திருமூலர் சொன்ன விஷயங்களை அற்புதமாக ஐயா பேசின விஷயங்கள் எல்லாம் அப்படியே பதிவாக இருக்குது. இதை நம்ம நாளும் படித்தா போதுங்க. எனக்கு என்னுடைய திரைப்பட நண்பர்கள் எல்லாத்தையும் அந்த புக்கு கொடுத்துருக்கேன். சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும், நெல்லை சுந்தரராஜன் சொல்லுவார், அவர் பிஆர்ஓ, பிலிம் நியூஸ் ஆனந்தன் இருப்பார், இவங்கெல்லாம் மூத்த கலைஞர்கள். பிலிம் நியூஸ் ஆனந்தன், நெல்லை சுந்தரராஜன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டலாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஜாக்குவார் தங்கன்னு பெற்ற திரைப்படங்களில் அவர் நல்லா ஃபைட் பண்ணுவார். மகாநதி சங்கரனை வந்துட்டுருக்காரு, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் வடிவேலு சார் கூட நான் படம் பண்ணியிருக்கேன், இன்புரசன் குழந்தை மாதிரி அவர் கூட நான் படத்தில் பண்ணியிருக்கேன். அவர் இப்போ படம் இல்லாமல் இருக்கார், ஆனால் பொருளாதாரத்தில் இருந்தாலும் இப்போ அவரையும் அழைச்சிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் அன்பு சகோதரி கோவை சரளா, இவங்களாம் நம்ம தொழில் ரீதியாக நாங்கள் ரொம்ப நட்பாக இருக்குது. இந்த ஞான திருவடிங்கிற ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஐயாவுடைய அற்புதங்களும் அதிசயங்களும், ஐயா பேசிய இந்த பொன்னுரைகள் வந்து போற்றக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் இதை வச்சுருந்தா 131 சித்தர்களுடைய தொகுப்பு இருக்குது, போட்டி இருக்குது. இதை நம்ம படித்தவன் கண்டிப்பாக சொல்கிறேன், என் மனைவி காலை மாலை என்ன இருந்தாலும் சரிங்க இந்த விளக்கேற்றி வச்சு அவங்க அதை நாளும் பாராயணம் பண்ணுறாங்க. இவங்க பேசாத குழந்தையாக இருந்தாங்க, இருந்தும் சடல மாதிரி தான் இருந்தாங்க. இன்றைக்கி 10 4:30 தான் பௌர்ணமின்னா கிளம்பலாமா அப்படின்ட்டு பேக்கிங் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. நான் 11 இருக்கேன், நாளைக்கு தாம்மா போக போகிறேன், என்னம்மா கிளம்பலாம் அப்படிமா. இன்னும் சொல்லப்போனால் கார் இருந்துச்சு வசதி, இப்போ கண்டிப்பாக கார் கிடையாது. நாங்கள் பேருந்தில் தான் வரோம். சென்னையில் மடிப்பாக்கத்துலேருந்து நாங்கள் பெருங்கலத்தூர் வரணும், ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வருவோம். அங்கே பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் இவங்க இந்த மாதிரிலாம் சிரமங்களில் அவங்க வீட்டில் யாரும் சந்தித்தது கிடையாது. ஆனால் ஐயனை தரிசிக்கிறதுக்காக அவங்க சிரமம் பொருட்படுத்தாமல் வரோம், மாதம் மாதம் வரோம். இதை நான் சொல்கிறது வந்து எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது ஐயாவை, அந்த ஒரு பெருமை தானோ, இந்த சிரமமே கிடையாது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஆக ஞானத்தினுடைய நீங்களும் நாங்களும் படிக்கிறோம், நீங்களும் படிங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அதே மாதிரி ஐயாவுடைய சிடி நிறைய அதுவும் விற்கப்படுது, அதுவும் போங்க. தயவுசெய்து நான் பெற்ற இன்பங்க நீங்களும் பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற மகிழ்ச்சி தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பெறணும் அப்படிங்கிற உளமாற நான். அதே போல் ஐயாவுடைய அருள் ஆசி அருள் தீட்சை கொடுக்குறாரு. அது வந்து நான் சொல்ல உள்ள முருக மனப்பூர்வமாக நீங்கள் ஐயாவை நீங்கள் நம்பி தீட்சிதை வாங்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நமக்கு எல்லா வகையிலையும் அருள் காப்பாக இருக்கும். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிக்கு அரோகரா. நான் அவங்க மனைவி தான், என் பேர் கோகிலாராணி. நான் அவங்க சொன்ன மாதிரி நான் எங்கள் அம்மாவோடைய மறைவுக்கு பின்னாடி ரொம்ப நான் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன். இயல்புக்கு கொண்டு வரதுக்கு என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஐயாவோட தரிசனம் கிடச்சிது, அந்த அருள் கிடச்சிது, ஐயாவை தரிசிக்கக்கூடிய அருள் கிடச்சிது. இங்கே வந்த பிறகு உண்மையிலுமே நான் என் தாயை இழந்து ஒரு மன அமைதி இழந்து வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு தாய் வீட்டுக்கு வந்த ஒரு உணர்வு வந்துச்சு. இங்கே வரணுன்னாலே எனக்கு அப்படி தான் இருக்குது, தாயை பார்க்க போகிறோம், தாய் வீட்டை போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அதனால் இங்கே வந்தால் எனக்கு திரும்பி போக மனசு வர்றதில்லை. ஐயாவோட அருள், ஐயாவோட ஆசீர்வாதம், இங்கே உள்ள மற்ற மக்கள் எல்லாம், அருளாளர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மன அமைதியை நிம்மதியை தருது. எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம் தான். இங்கே வந்த பிறகு என் கணவருக்கும் தொழில் முறையில் முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் தடைபட்டிருந்த வேலையெல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஒன்று ஒன்று அது ரொம்ப நிம்மதி தருது. எல்லாருக்கும் இந்த அமைதி நிம்மதி இந்த ஆசீர்வாதம் வேணும். அதனால் எல்லாருக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், வந்து ஒரு தடவை பாருங்கள், அசைவத்தை விட்டுருங்க, தொண்டு செய்யுங்க, பசித்த வயிறுகள் குளிரும்படி உணவு நீங்கள் அன்னதானம் கொடுங்க. அது இங்கே ஐயாவோட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இங்கே அனுதினமும் அன்னதானம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே போல் நம்மளும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கணும். அது ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. நிச்சயமாக ஐயாவோட அருள் வேண்டி இங்கே வந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினா நிச்சயம் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கிறது வேண்டிக்கிறேன் ஐயாவோட. நன்றி.